அடுத்த அறிவிப்பு, இப்போ நம்ம இந்த லாக்டவுன் ஊரடங்கின் காரணமாக ஆலிம் வகுப்பு வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஆலிம்கள் வகுப்பு நடத்தக்கூடிய நேரடியாக வந்து பாடம் கற்கக்கூடியவர்களும் ஆன்லைன் மூலமாக கற்கக்கூடியவர்களுமாக சுமார் 500 மாணவர்கள் அதில் வந்து இருக்கிறார்கள். அவங்களுக்கான அந்த வகுப்புகளை வந்து இந்த ஊரடங்கின் காரணமாக நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம். ஆனால் அந்த ஊரடங்கு முடிந்த உடனே இப்போ வந்து நம்ம அதை நடத்தலாம் என்று பார்த்தால், இவங்க இந்த வருஷம் பூரா எடுக்க மாட்டாங்க என்று நினைத்து நம்ம இந்த மதிமுகம் தொலைக்காட்சியில் நம்ம லைவுக்கு நேரம் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ தான் முடிவு எடுத்துருக்குறோம், இவங்க எடுத்து விட்டாங்க, நம்ம நினைக்கல இது இப்படி போய்கிட்டே இருக்கும், அப்போ ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 முதல் 12 வரை முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை நேரடியாக நேரலையாக கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இந்த வாரமும் இன்று ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு வாரமும் இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த நேரத்தில் தான் நம்ம ஆலிம் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஆலிம் வகுப்பை வந்து நடத்துவதற்கு இந்த லைவ் நிகழ்ச்சியை நம்ம ஒப்புக்கொண்ட காரணத்தினால அது வந்து தடையாக நிற்கிறது. இருந்தாலும் இந்த லைவ் நிகழ்ச்சியை நிப்பாட்ட முடியாது. அதுவும் 1000+ மக்கள் வந்து பார்த்துருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தாவா செய்வதற்கு அது ரொம்ப யூஸாக இருக்கிறது. முஸ்லீம்களும் நிறைய பேர் அதை வந்து பார்த்து பயனடைகிற காரணத்தினால அந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து இழந்துடக்கூடாது. அதனால் இந்த ஆலி வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு அல்லாத நாட்களில் தான் நடத்த முடியும். அப்படி நடத்துவதாக இருந்தால் நேரடியாக வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கம்மியாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு விடுமுறையினால் எப்படியாக இருந்தாலும் வந்துடுவாங்க. இப்போ ஞாயிறு அல்லாத நாட்களில் நம்ம அந்த வகுப்பை நம்ம வெள்ளியோ சனியோ அல்லது புதனோ செவ்வாயோ நடத்தினோம் என்று சொன்னால் அன்றைய தினத்தில் வந்து நேரடி வகுப்புக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களுடைய வருகை வந்து ரொம்ப சின்ன நம்பராக தான் இருக்கும். ஒரு 5-6 பேரை வைத்து கொண்டு நடத்துகிற மாதிரி போயிருங்க. ஏன்னு கேட்டால் வேலை இல்லாத நாள் என்று தான் அதுக்கு வந்தாங்க. இப்போ வேலை நாட்களில் அதுவும் இப்போ லாக்டவுன் எடுத்துகிட்ட காரணத்தினால எந்த கிழமை வச்சாலும் ஃபுல்லாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். சனியெல்லாம் கூட விடுமுறை விட மாட்டாங்க நிறுவனங்களில். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அதை வந்து நேரடியாக நடத்துவது ஞாயிறை தவிர வேறு எந்த ஒரு நாளும் பொருத்தமாக இருக்காது. அதே நேரத்தில் இதை காரணங்காட்டி இந்த எடுத்த வகுப்பை வந்து நிறுத்த முடியுமான்னா அது நிறுத்தவும் முடியாது. அதனால் இந்த ஒவ்வொரு வாரமும் நேரலையில் இல்லாமல், அதாவது நேரடி வகுப்பு இருக்குல்ல, நேரடியாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளை வர சொல்லாமல் அவங்கவுங்க இடத்துல இருந்தே இந்த பாடங்களை பார்க்குற வகையில் ஆன்லைனில் மட்டும் அந்த பாடத்தை நடத்துவோம். ஆன்லைனில் நடத்தும் பொழுது அது வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு வராது, நேரம் வர தேவையில்லை. அது போக வேலை நாட்களில் நடத்துகிற காரணத்தினால பகலில் நடத்தாமல் இரவில் நம்ம நடத்தினோம் என்று சொன்னால் ஒரு 8 மணி இப்போ லைவ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நடத்தினால் அப்போ இந்த வேலை வெட்டிக்கு போகிறவங்கெல்லாம் கூட என்ன செய்வாங்க, அந்த 8 மணின்னு வந்துடுவாங்க. அப்படியே 1-2 பேர் தவறிட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப எடுத்து பார்க்குற வசதி நம்ம அதில் வச்சுருக்குறோம். அந்த பாடத்தில் அன்றைக்கு உடனே வர முடியாதவங்களாக இருந்தாங்கன்னா உள்ளே போய் வேண்டிய பாடத்தை சில வெளிநாடுகளுக்கு சில நேரமேச்சாகாமல் இருக்கும். இந்த 8 மணி என்பது வந்து மற்றவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு வேலை நேரமாக இருக்கலாம் இல்லையா, அப்படி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அவங்க எடுத்து பார்க்க முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு இனிமேல் வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஆன்லைனில் இந்த ஆலி எந்த இடத்துல நம்ம விட்டோமோ அந்த இடத்திலிருந்து இன்ஷால அந்த ஆலி வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். அது வந்து சனிக்கிழமை இரவு 8 மணி இன்ஷால்லா, இரவு சனிக்கிழமை அன்று இரவு 8 மணியில் இருந்து ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு, ஏன்னா மாணவர்களை வைத்து நடத்தும் பொழுது பாடம் கேட்டு அதை நம்மளும் நடத்துறதுனால அது அதிக நேரம் தேவைப்பட்டுச்சு, 3 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்க போகிறோம், கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இல்லாததுனால 2 மணி நேரமே அதிகம்தான். அதனால் ஒவ்வொரு வாரமும் இன்ஷால்லா, அதாவது சனிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 8 மணியில் இருந்து ஆன்லைனில் அந்த ஆலி முகப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒளிபரப்பப்படும். அதில் வந்து யார் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கீங்களோ அவங்க தான் பார்க்க முடியும். இது பொது நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உள்ள பாடங்களை யார் பார்த்துருக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து புரிய முடியும்.
அதில் கொஞ்சம் விவரம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியும்னு சொன்னால் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வரலாம். இங்கே பதிவு செய்யாதவர்கள் சேர விரும்பினீர்கள் என்று சொன்னால் இப்போ கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், பதிவு செய்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க, இதுலேயும் சேர்ந்து கொள்வோம் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் வரலாம். அதனால் இப்போ ஜும்மாவும் ஆரம்பமாகி விடுகிறது. ஆலிம் வகுப்பு என்ன செய்கிறது, வர இந்த இன்றைக்கி ஞாயிறு வரக்கூடிய சனியிலிருந்து, வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் இரவு 8 மணிக்கு நம்ம வைக்கிறோம். எல்லாருக்கும் இது பொருத்தமான நேரமாக இல்லாட்டா கூட நீங்கள் பிறகு எடுத்து அந்த பாடத்தை பார்த்து கொள்கிற வசதி இருக்கிறதுனால இந்த ஒரே நேரமாக வைத்துக்கொள்ளலாம். 8 மணி என்ற என்ன செய்வோம், சனிக்கிழமை வைத்துக்கொள்ளலாம். இது வந்து ஆலிம் வகுப்பு சம்பந்தமாக உள்ள ஒரு அறிவிப்பு.